பாஜக பிரமுகரிடம் கடன் வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து பல கோடி ரூபாய் முறையீடு செய்ததாக சொல்லப்பட்ட வழக்கில் ஹரிநாடார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெங்களூரு போலீசார் எடுத்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள 11 கிலோ தங்கத்தை உடலில் சுமந்து கொண்டு ஹெலிகாப்டரில் தேர்தல் பிரச்சாரம் செய்த பனங்காட்டு படை கட்சியின் நிறுவனர் தலைவர் ஹரிநாடார் தற்போது சிறையில் சிக்கியுள்ளார். மோசடி வழக்கு சிறையில் தள்ளியது எப்படி? பெங்களூருவைச் சேர்ந்தவர் ஹெச் ரவீந்திரா. தொழிலதிபரான இவர் பெங்களூரு விஜயநகர காவல் நிலையத்தில் கடந்த மாதம் ஒரு புகார் அளித்தார். அதில் பனங்காட்டுப்படை கட்சியின் நிறுவனர் தலைவரான ஹரிநாடார் தனக்கு வெளிநாட்டு வங்கியில் 150 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி 16 கோடி ரூபாயை பறித்து மோசடி செய்ததாக தெரிவித்திருந்தார். இதுகுறித்து மோசடி வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹரிநாடாரை தேடி வந்தனர். இதுகுறித்து தனியாக வீடியோ வெளியிட்ட ஹரிநாடார், ரவீந்திரா தனது அரசியல் சுய லாபத்திற்காக பொய்யான புகார் அளித்திருப்பதாகவும் இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் விளக்கம் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே சட்டமன்ற தேர்தலில் 44 தொகுதிகளில் தனது பனங்காட்டு படை கட்சி சார்பில் வேட்பாளர்களை நிறுத்தினார் ஹரிநாடார். தானும் ஆலங்குளம் தொகுதியில் தனது கட்சி சார்பில் போட்டியிட்டார். ஒவ்வொரு தொகுதிக்கும் நடிகர் கமலஹாசனை போல ஹெலிகாப்டரில் பறந்து பறந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நிலையில் ஆலங்குளம் தொகுதியில் 37,000 அதிகமான வாக்குகள் பெற்றார். பூங்கோதையின் தோல்விக்கு அவர் காரணமாகிவிட்டார் என செய்திகள் வெளியாகின. தேர்தல் கலைவரம் முடிந்த நிலையில் திருவனந்தபுரம் கோவளத்திற்கு ஓய்வு எடுப்பதற்காக சென்றார் ஹரிநாடார். இந்த நிலையில் அவரை தேடி வந்த பெங்களூரு போலீசார் கோவளத்திற்கு நேரடியாக சென்று அங்கு விடுதியில் தங்கியிருந்த ஹரிநாடாரை கைது செய்தனர். கைது செய்த கையோடு அவரை பெங்களூரு விஜயநகர காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையும் நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பின்பே ஹரிநாடார் என்ன மோசடி செய்தார், எப்படி செய்தார் என்பது உள்ளிட்ட விவரங்கள் தெரியவரும் என்கின்றனர் போலீசார். இந்த செய்தி மட்டுமின்றி தூத்து